ஹலோ உங்க தங்கச்சி தான் ராதாவா ஆமா நீங்க யாரு நீங்க தான் ராதாவோட அண்ணாவா ஆமா நான் தான் ராதாவோட அண்ணா நீங்க யாரு பேசுறது நாங்க மதி இங்க வா என்ன ஆச்சுங்க நான் மாவு ஆட்டிட்டு இருக்கேன் நீங்க இங்க வாங்க மதி சீக்கிரம் வா நேரா இல்ல என்ன நேரா இல்லன்னு இப்போ கரண்ட் போயிடும் அதுக்குள்ள நான் மாவு ஆட்டேன்டம்மா என்னது அங்க நின்னே சொல்லுங்க

மாப்பிள்ளையோட அம்மா தான் இப்போ ஃபோன் பண்ணாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி போல வராங்க ராதா கேட்டுட்டு அவள ரெடி பண்ணிரு கண்டிப்பா இன்னும் கல்யாண வேலைலாம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அது இதுன்னு வாங்கணும் எவ்வளவுனா இருக்கு அமெரிக்காக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு போகலாம் என்னங்க மாப்பிள்ளையோட போட்டோ காமிங்க நா ராதா அண்ணி தூங்கிட்டேமா இல்ல நீ சும்மாதான் படுத்து இருக்கேன் சரிமா, இன்னைக்கு ஒண்ண பொண்ணு பாக்க வாராங்க. அப்படியா? ஐயோ அண்ணி, இன்னைக்கு கெட்டிறதுக்கு என்கிட்ட saree ஏதே இல்லையே. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. புது saree எடுத்துறலாம். புது saree புது saree எடுத்தான்னா ப்ளவுஸ்ல ஸ்டிட்ச் பண்ணனும்ல? ஆமா பாத்தியா. நாவேனா அனிதா கிட்ட கேக்கட்ட அனிதா நல்ல மாடல் மாடலா saree வச்சிருப்பா. அனிதாவா? அவங்க யாரு? மௌலி இருக்கல்ல அவளோட அக்காதான் ஓ அப்படியா சரி அண்ணி நீங்க வேணா நமக்கு என்ன புது புது Dressலாம் கிடைக்கும் கல்யாண வீடலாம் வர போகுது ஜாலி அப்போ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஜாலி அப்படி எல்லாம் இல்ல நீக்கி சாயங்காலம் வராங்களா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அடுத்த ஃபங்க்ஷன் இருக்கும் அப்ப நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போணும் என்னனால எனக்கு நிறைய Dress கிடைக்கும் சசி ஆ வாரே நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் நம்ம வீட்டுக்கு சாயங்காலம் நிறைய பேர் வர போறாங்க வீட்டை க்ளீனா வச்சுக்கணும் சரியா பொருளைய எடுத்து அங்கங்கமா போடாத நான் வீட்டுக்கு வரும்போது வீடு இப்போ மாதிரியே இருக்கணும் சரிமா ஐயோ சுமதி அக்காவுக்கு ஃபோன் தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணனும் இன்னைக்கு நேரம் இருக்கு ஐ சசி ஸ்டோன் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு தாரேன் ஆ சரி அத்த அத்தை உங்களுக்கு நான் மெஹந்தி போட்டு விடட்டா மெஹந்தினா கையில் டிசைன் போடுவாங்கல்ல அதான் ஆமாம் அதே தான் ஓகேடா நீ போட்டு விடு அத்தை கையை காமிங்க நீ கூப்பிட்டு பாரு அவ வருவா ஆ சரி சரி நான் கொ பேக்கரில வீட்டுக்கு வரவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்ல ஆமாமா நீ வாங்க நான் அப்புறம் பேசுவேன் ஆ நான் வைக்கே ஆ என்னாச்சும்மா மதிய என்ன சொன்னா வந்தனா சத்தம் மாதிரி இருக்கு அம்மா அனிதா வா என்ன வந்தனா அல்றா சத்தம் கேட்டு அது அவளுக்கு நல்ல பைக்ல ஊரு சுத்தணும் இப்போ இவங்க பைக்ல இறக்கி விட்டுட்டு போனாங்கல்ல அதுக்கு ஒரே அழுகு

பாரு <laughs> போங்க நல்லா சரிப்பா அப்படியா வா வெளிய போவோம் சரியான கள்ளி வெளிய போனதும் சரிக்கா என்ன கொஞ்ச நேரம்தான் தான் இருக்கு நம்ம சீக்கிரம் ரெடி ஆகுவோம் மதி 4 மணிக்கே வர சொன்னா ஆ சரிம்மா போ சீக்கிரம் ரெடி ஆகுவோம் என்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்க நீங்க இவ்ளோ பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன வாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மாட்டேது ஏதாவது சீக்கிரம் வாங்க டைம் ஆகுதுல மாப்ள வீட்ல இருந்து வந்துருவாங்க இருங்க இருங்க என்னத வாங்களானு பாக்குறேன் மேடம் என்ன வாங்குறீங்க காரமா வாங்கணுமா ஸ்வீட்டா வாங்கணுமா ரெண்டுலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கு தம்பி கேக் லட்டு மிக்சர் அதெல்லாம் வேணும் ஓகே மேடம் எவ்வளவு வேணும் நிறைய பேர் வராங்களா அது என்ன சொல்லலையா ஒரு ஆறு பேர் கணக்கு போடலாம் தம்பி கேக் பீஸ் ஒரு ஆறு அப்படி தாங்க ஓகே மேடம் தாத்தா அனிதா எப்போ வந்தாமா இப்போதான் தாத்தா வந்து நீங்க இப்ப சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம மத்தியட்ட வீட்டுக்கு போறோம். அங்க ராதா உங்களுக்கு பொண்ணு பார்க்க வாராங்க. ஓ அப்படியா சரி சரி நான் சீக்கிரமா கிளம்பறேன். ஆ இவ்வளவு போதும். என்ன கொஞ்சம் மல்லிகப்பு வேணா வைங்க. திச்சிப்பு இருக்கா? திச்சிப்பு இருக்கு வேணமா? ஆமாமா வேணும். அத கொஞ்சம் வைங்க. மதிய ரோஸ் புல்ல வேண்டாம்மா. ரோஸ் புல்ல வேண்டாம். இவ்வளவு போதும். உம்மாடி அண்ணியா அம்மா வாங்கடா இப்போ அங்க ராதாவ நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அதான் நீ எங்க இருக்கான்னு கேட்டாங்க ஓ அப்படியா அப்ப ராதா இப்போ ரெடி இருப்போம் நம்ம கிளம்பலாம் ராதா அந்த பாருங்க ஆமா இருக்கு கொண்டு வரேன் அனிதா நான் நல்லா இருக்கேனா ஆமா ரொம்ப அழகா இருக்கீங்க நான் மல்லிகை பூ மதி வீட்ல இருந்து வந்துட்டாங்க ஐயோ வந்துட்டாங்க